தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே இருக்கக்கூடிய இந்த கே. துரசமிபுரம் கிராமத்தை சேர்ந்த ராமமூர்த்தி என்பவரோட மனைவி அமுதமலர் இவங்க நேற்று முன்தினம் விவசாய பணிக்காண்டி சென்றுவிட்டு மாலையில் வீடு திரும்பி கொண்டிருக்கும் போது திடீரென மின்னல் தாக்கியதில் சம்பவத்தை பரிதாபமாக உயிரிழந்துடுறாங்க. இந்த நிலையில் பார்த்தோன்னா இன்றைக்கி தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டையன் ஆகியோர் மின்னல் தாக்கி உயிரிழந்த அமுதமலரின் குடும்பத்தினருக்கு நேரடியாக சென்று ஆறுதல் கூறி மாநில பேரிடர் மேலாண்மை நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 4 லட்சத்திற்கான காசோலை வழங்கினர். அப்போது மின்னல் தாக்கி உயிரிழந்த அமுதமலரின் பெண் பிள்ளைகளை அவர்களது உறவினரிடம் பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்றும் நல்லபடியாக பெண் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் கண்கலங்க ஆறுதல் கூறினார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.